ஹாய் காய்ஸ், இந்த ஸ்டோரியில் என்னென்னா ஒரு சைக்கோ தனியாக இருக்க பொண்ணுங்களெல்லாம் வந்து கொலை பண்ணுறான். அப்படி கொலை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினே வந்து காதும் கேட்காது, பேசவும் முடியாது. அவங்க அந்த ஸ்டோரியிலேருந்து தப்பிக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த பார்ப்போம். அங்கே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டோரியோடைய ஓப்பனிங் சீனில் நம்ம ஹீரோயின் இவங்க தான். இவங்களுக்கு என்னென்னா காதும் கேட்காது, பேசவும் வராது. இவங்க ஒரு ரைட்டர். இவங்க தனிமையாக ஒரு இடத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதலாங்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு சமைக்க தெரியாது. சரி, நெட்டில் வந்து எப்படி குக் பண்ணலாம் அப்படிலாம் பார்த்து அவங்களாம் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க குக் பண்ணுறதை. அப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வந்து, நான் வரேன் உங்கள் வீட்டுக்கு அப்படின்னு மெசேஜ் வருது. அந்த பொண்ணு பேர் சாரா. அந்த பொண்ணு வரா, ரெண்டு பேர் கட்டுப்பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சாராங்கிற அப்படி சொன்னால், உங்களோட புக்கெல்லாம் நான் படிச்சிருக்கேன், செம்மையாக எழுதிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டி சொல்லிகிட்ருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப அலாரம் வேகமாக அடிக்குது. அதுக்கு அந்த சாராங்கிற பொண்ணு கேட்குது, ஏன் இவ்வளவு அலாரம் அதிகமாக வச்சுருக்கீங்கன்னா? எனக்கு காது கேட்காது, அதனால தான் நான் அலாரம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவளும் அலாரத்தை எடுத்துட்றா. அதுக்கப்புறம் சரி, எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாரா சொல்கிறா. சரின்னு சாராவும் அந்த நிமிஷமே போயிடுறா சொல்லிவிட்டு, சரி போயிட்டு வாங்கன்னு சொல்கிறா. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது. யார்கிட்ட மெசேஜ் வருதுன்னா, எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கான். அதை பார்த்துட்டு அவள் வந்து டெலிட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு யோசனை தோணிருக்கு, சரி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு வந்து வீடியோ கால் பண்ணுறா. பண்ணிகிட்ருக்கவ என்ன நினச்சான்னு தெரியல, திடீர்னு அப்புறம் கட் பண்ணியும் விட்டுறா. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து மறுபடியும் அவன் வீடியோ கால் அடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு அவன் மறுபடியும் அடிச்சிட்டே இருக்கான், என்ன அவள் வீடியோ கால் அடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு வீடியோ கால் வந்துகிட்டே இருக்கு இவளுக்கு. அடிச்சிட்டே இருக்கான் அவன், ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ரெகுலர் ஒர்க் பார்க்குறாமே தீஞ்சு போச்சா, அந்த தீஞ்சு போனதான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. சரி, க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வந்து டோர் சைடில் ஒருத்தி கத்திட்டே இருக்காது, யாருன்னா நம்ம சாரா தான். சாரா வந்து செம்மையாக அடிபட்டு வந்திருக்கா. அப்போ ஒரு மாஸ்க் போட்டையை வந்து கொடூரமாக அவளை வந்து கொள்றான். இது எல்லாமே வந்து ரூமுக்கு வெளியே தான் நடந்துட்டு இருக்கு. அது எதுவுமே வந்து நம்ம ஹீரோனுக்கு காதில் விழுல, ஏன்னா நமக்கு ஹீரோனுக்கு காது கேட்காது, அதனால் விழுகலை. அது இந்த சைக்கோ தெரிஞ்சுக்கிறான், என்னடா அது இவ்வளோ பண்ணுறோம் அவளுக்கு கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தட்டி பார்க்குறான். அப்பையும் அவளுக்கு காதில் உள்ள, சரி இவ்வளோ கொண்டா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு அவனுக்கு தோணுது. சரி இவ்வளோ சூஸ் பண்ணலாம், இவ்வளோ கொள்ளலாம், அடுத்தது நம்ம ஹீரோயினை கொள்ளலாம்னு நினைக்கிறான். நம்ம ஹீரோயினையும் வந்து சரி டைப்லாம் பண்ணிகிட்ருக்கா, எப்போதும் போல் புக்கெலாம் எழுதிட்டுருக்கா. அப்படி புக் எழுதிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு வந்து இவன் வந்து பின்னாடி நிற்கிறான். நின்றுக்காது அவன் நம்ம ஹீரோயினுக்கு தெரில. அப்போ திடீர்னு அவன் தங்கச்சி வந்து வீடியோ கால் பண்ணுறான். இவன் உடனே நான் வந்துடுறான். வீடியோ காலில் பேசும்போது என்ன எப்படி இருக்குது அப்படின்னு பேசியிருக்கும் போது இவன் ஃபோன் எடுக்கிறான். ஃபோன் எடுக்கும்போது அங்கே யாரோ இப்போ அசைஞ்ச மாதிரி கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறா. இல்லை அது பூனைக்குட்டியாக இருக்குன்னு விட்டுறான். அதுக்கப்புறம் வீடியோ கால் கட் பண்ணுறது, சரி பூனைக்குட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்டு இருக்காவ. தேடி பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்தா இவருக்கு உட்காந்துருக்குது, எல்லாமே வந்து வீடியோ எடுத்து யாரோ அனுப்பிச்சிருக்காங்க. வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கான். என்ன நம்ம நடந்தது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஷர்ட்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இவன் உடனே திரும்பி திரும்பி பார்க்குறா. அவள் பார்த்தா டோர் வந்து ஓப்பனில் இருக்குது. இவெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த சைக்கோ வந்து காட்டுறான், இந்த பாரு உன் ஃபோனில் நான் தான் மெசேஜ் பண்ண, நான் தான் உனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சேன்னு சொன்னால். அவன் வரதுக்குள்ளே வந்து டோர்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுறா. இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒவ்வொரு டோராக க்ளோஸ் பண்ண போகிறான். இவனும் வந்து அந்த கன் ஷாட் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வரான், அந்த வில்லு மாதிரி அது கொண்டு வரான். இவளும் வந்து சரி யார்ட்டையா சொல்ல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் போக்குதா. அவன் என்ன டக்குனு வந்து கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா, இன்டர்நெட்டும் இல்லாமல் போயிடுச்சு. சரி ஒய்ஃபை ஆன் பண்ணி பார்ப்போன்னு சொல்லிட்டு பண்ணும்போது அப்போ சாராவோட ஒய்ஃபை இருக்குது. அதில் பாஸ்வேர்டு மட்டும் தெரியல. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த ஃபோன் பாஸ்வேர்டு வந்து சாராட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கா. அப்புறம் வந்து இவன் வந்து டோரை வந்து என்ன பண்ணுறான்னா, கண்ணாடியெல்லாம் உடச்சிட்ருக்கான். உடச்சதுக்கப்புறம் வந்து சில உடச்சதுக்கப்புறம் வந்து இவள் வெளியே வந்து பார்க்குறான். இது மாதிரி டயர்லாம் வந்து நாலு டயரையும் வந்து பஞ்சர் ஆக்கிட்டுருக்கான். இவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்படி நம்ம தப்பிக்கிறதுங்கிறதே புரியல. அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து ஒரு லிப்ஸ்டிக் எடுத்து என்ன பண்ணுறான்னா, நான் வந்து உன் மூஞ்சியை பார்க்கலாம், என் பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவான், நீ போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காவ. அதுக்கப்புறம் இந்த சைக்கோவும் வந்து பக்கத்தில் வந்து அவள் எழுதின லெட்டர்ஸ்லாம் படித்து பார்க்குறான். படித்து பார்த்ததுக்கப்புறம் வந்து நான் உடனே மாஸ்க் கழட்டிடுறான், இதோ என் மூஞ்சை பார்த்துக்கோ, இதான் என் மூஞ்சி, உனக்கு வந்து நான் பேசுறது வந்து கேட்கும்னு நினைக்கிறேன், என்னோடய லிப்பை வந்து ரீட் பண்ணணும்னு உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்து எப்போ வேணால் உனக்கு கொல்ல பண்ண வருவேன், நீ வந்து என்னைக்காவது நீ பயப்படுவ, நம்ம எப்படியாவது நம்ம உயிர் போகுதுன்னு, அப்போ நான் உன் வீட்டு பக்கம் உள்ளார வந்து உனக்கு கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா தலையாட்டு அப்படின்னு சொல்லுவோன்னே. இவ்வளோ வந்து புரிஞ்சிச்சுங்கிறத வந்து தலையாட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினி வந்து சுற்றிலே இல்லை கத்தி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டுருக்கும்போது இவனும் வந்து ஒவ்வொரு டோராக வந்துட்டுருக்கான். அவன் வந்து எப்படியாவது வந்து இவளை கொலை பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே வந்துட்டுருக்கான். இவன் வந்து உடனே எல்லா டோரையும் வேக வேகமாக க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த சாராவோட பணத்தை போட்டு பொட்டு பொட்டுன்னு தட்டுறான். அவளுக்கு ஒன்றுமே புரியாமல் அழுகிற கதறி அழுகிற சாரா சத்ததை நினச்சி. அதுக்கப்புறம் வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது, சரி சாராட்ட தானே இருந்துச்சு, பேனில் தானே அன்றைக்கி வச்சான்னு சொல்லி அவனுக்கு ஞாபகம் வருது. சரி சாராவோட பணத்தை நம்ம எடுக்கலாம், ஏதாவது வந்து கார்கியை வச்சு சவுண்டு வச்சு அலாரம் வச்சு அவன் அதை டைவெர்ட் பண்ணி நம்ம இதை எடுத்துடலாம், அந்த ஃபோனை எடுத்துடலான்னு அவன் நினைக்கிறான். அதே மாதிரி வந்து கரண்ட்டும் அங்கே இல்லையா, அதனால்
ஸோ அலாரமும் வந்து ஒர்க் ஆகாது. இவன் உடனே அவள் வச்சிருந்த அலாரத்தை வந்து தூக்கி போட்டு அவள் டைவெர்ட் பண்ண பார்க்குறா. அப்படி டைவெர்ட் பண்ணும் போது இவள் பாதி உடம்பு வந்து வெளியே இருக்குமா, அதில் போய் அவள் போய் அவள் செக் பண்ணிட்டு இருக்க ஃபோனெல்லாம், அந்த ஃபோன் வந்து இல்லவே இல்லை. அந்த நேரத்தில் அந்த சைக்கோக்காரன் ஓடி வரான். இவள் ஓடி வந்து கதவை சாத்துறா. அப்படி சாத்துறதுல வந்து பாதி கதவை வந்து அவன் பிடிச்சிட்டான். அவள் பிடிச்சிட்டாங்க போது அவள் எவ்வளோ ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் சுற்றில எடுத்து கையில் பட்டாரை போட்டுறா. கையில் போட்டோடனே அதுக்கப்புறம் தான் அவன் விடுறான். அப்புறமே டோர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபுல்லுமே. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ சொல்கிறான், இந்த ஃபோனுக்காக தானே நீ இவ்வளோ போராடுற, நான் இவ்வளோ உடம்பு மேலே வைக்கிறேன், நீ இப்போ வந்து எடுத்துக்கோப்போ தைரியமான ஆளாதனே. அவளுக்கு தெரிஞ்சிச்சு சரி எடுக்க முடியாது, இந்த ஃபோனை எடுத்தோம்னா நம்ம மாட்டு போன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுக்காமல் போய் எல்லா டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறான். க்ளோஸ் பண்ணிட்டு போய் அவன் கண்ணுக்கு தெரியாமல் ஒழிஞ்சிக்கலான்னு பார்க்குறான். ஏன்னா அவன் வந்து எப்போதுமே அவள் எப்படி துடிக்கிறா அப்படிங்கிறத பார்த்து தானே இவன் ரசிக்கிறான். ஸோ அதனால் போய் இவன் ஒழிஞ்சிக்கிறான். அவன் ஒவ்வொரு டோர்லையும் போய் க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி போய் தனியாக ஒழிஞ்சிக்கிறான். அப்படி ஒழிஞ்சிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் டோர் வரையே ஓப்பன் ஆகி ஓடிடுறா. ஓடிட்டே இருக்கும்போது இந்த சைக்கோக்காரன் பார்த்துறான். சைக்கோக்காரன் பார்த்துட்டு வில்லி ஆயிடுறான். அது வந்து மறுத்தப்பட்டுருச்சு. அடுத்தது வந்து நம்ம மேலே படக்கூடாதுங்கிறதுக்கு மறுபடியும் அவன் வீட்டுக்குள்ளே ஓடிடுறான். அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அம்பு விடுறான். அவன் ரொம்ப துடிக்கிறான். அதை பார்த்து இவன் சிரிக்கிறான். ஏன்னா வந்து அவளை சீக்கிரமாக கொண்டுடலாம், ஆனால் அவளை துடிக்க துடிக்க பயத்தை காமிச்சு சாகடிக்கணுங்கிற முடிவில் தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கவனத்தை வந்து சிதற வைக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் டோர் வழியாக அந்த விண்டோ வழியாக ஓடுறாங்க. விண்டோ வழியாக வந்து மெதுவாக வந்து அந்த டார்ச் லைட் வந்து தூக்கி எறிகிறாங்க. அந்த டார்ச் லைட் லைட்டு வந்து அவன் பார்த்து அவன் கவனம் சிதறுவான்னு பண்ணுறாங்க. அப்போ அவன் ஓடிடலாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. சரி இவன் ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ மெதுவாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது அப்போ டக்குன்னு வந்து வில்லு வந்து அவன் தொடையிலே பாஞ்சது. ஏன்னா அந்த சைக்கோ வந்து பார்த்துட்டான். அவன் பார்த்ததுக்கப்புறம் அவன் இன்னும் நம்ம உடம்ப காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா உள்ளார புந்துடுறா. இது நம்ம விண்டோ வழியாக வந்தால அது வழியாகவே வந்து உள்ளார போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த வில்லை வந்து தொண்டையிலேருந்து எடுத்து மறுபடியும் அவன் மேலேயே வந்து வீசிடுறான். அவள் குத்திடுறா. குத்துனதுக்கப்புறம் அவன் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வந்து மெதுவாக நொண்டி நொண்டி வந்துட்டுருக்கா. அப்படி நொண்டி நொண்டி வந்துட்டு இருக்கும்போது வந்து அந்த சைக்கோவும் வேக வேகமாக வரான். அதுக்கப்புறம் அவன் வந்து எப்படியோ வீட்டுக்குள்ளே போயிட்டா. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து கதவையும் சாத்திடுறா டோரை. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வந்து செம்ம கோமாயிடறான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோயின் வந்து மெக்கொஞ்சி குச்சுமா நான் வந்து அந்த தன்னோட புண்ணு தொடையில் அடிபட்டதை வந்து அவள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கா. அவள்கிட்ட இருந்த மறந்த வச்சு அப்போ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அவள் அந்த ஒரு கிளாஸ் ப்ளோ வச்சுருப்பாள். அதை வந்து எப்படி வந்து ஆக்ஷன் பண்ணுறதுன்னு தெரில அவளுக்கு. அவள் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. அவளுக்கு வலிக்குது. அப்படி ட்ரை பண்ணதான் ஃபெயிலியர் ஆகி அதை பார்த்து அவன் சிரிக்கிறான். அவன் இவள் அப்படி துடிச்சிட்டு இருக்கதை பார்த்து அவன் சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த இடத்துல வந்து வெளியே வந்துடுனா ஃப்ரெண்ட் டோரில் வந்து ஜாராவோட ஹஸ்பண்ட் வந்து தேடி வந்துட்டு இருக்கான். ஜாரா இருக்காளா ஜாரா இருக்காளான்னு அது வந்து நம்ம ஹீரோனிக்கு காதில் விழுகலை. ஆனால் அந்த சைக்கோவுக்கு காதில் விழுந்துருது. அவன் போலீஸ் மாதிரி நடித்து கையை தூக்கு, நீ வந்து யார் உன்னை விசாரணை பண்ணணும், நான் வந்து ஜாரா தேடி தான் வந்தேன் அப்படின்னு போய் சொல்லி நீ கை தூக்கி நீ யார் நீ உன் ஃபோனை கொடு அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இவனும் போலீஸ்னு நினச்சிட்டு அந்த ஃபோனை கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஜாரா ஹஸ்பண்ட் யோசனை பண்ணுறான் கொடுக்கலாமா வேணாமான்னு. அதுக்கப்புறம் கொடுத்துட்றான். கொடுத்ததுக்கப்புறம் வந்து என்னென்னமோ போலீஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுறான். அப்போ இவளுக்கு ஒரு சந்தேகமாக வருது இவனுக்கு, என்னடா அது இவன் உண்மையிலே போலீஸ் தானு. அதுக்கப்புறம் இவன் கேட்குறான், நீங்கள் யார்கிட்ட இப்போ ஃபோன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் மேன்ஷன்ட்டு அந்த மேன்ஷன்னா யாரும் அந்த ஹீரோயின்ட்ட பேசுனேன்னோட இவளுக்கு அப்போ தான் புரியுது. அந்த ஹீரோயினுக்கு வந்து காதை கேட்காது, அதே மாதிரி வாயும் பேச வராது எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சந்தேகம் வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லனா அந்த ஹீரோயினி சொன்னால் அது மாதிரி அவளோட டோர் சாவி வந்து என்னமோ அந்த செடிக்கிட்ட இருக்கான் அவனே அப்படி யாருன்னு இவனும் சொல்கிறான். அவன் எடுக்க போகிற மாதிரி எடுத்து கல் எடுத்துட்றான். அவன் ஜாராவோட ஹஸ்பண்ட் இவனே டக்குன்னு வில்லு எடுத்து அவன் கழுத்தில் எரிஞ்சிட்றான். அவன் அந்த நிமிஷமே வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி அந்த சைக்கோவை அடிக்க போக்குறான், அடிக்க முடியல. அவன் எனர்ஜி இதாகி அவன் உடம்பு ஃபுல்லாக வந்து குத்திடுறான். அந்த வில்லை வச்சு வில்லை வச்சு குத்துனதுனால அந்த அம்பு வச்சு குத்துனதுனால அவன் வந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்டு இருக்கான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும்போது அவன் எவ்வளோ ட்ரை பண்ணுறான்னா உடம்புலாம் ரத்தம் தான் அது. அவனுக்கு அம்பு எரிய எரிய கடைசியில் அவன் உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்குது. அந்த டைம் கேப்பில் வந்து இவங்க வந்து அந்த ப்ரோஷன்னு சொன்னல அதை வந்து அம்பு வந்து ஏற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் முடியல. இவன் மறுபடியும் வந்து அந்த ஜான்கிறவன் வந்து கழுத்து பிடிச்சி நினச்சிட்டே இருக்கான். அவனாலேயும் முடியலை. ஏன்னா அவன் மேலேயும் உடம்பு ஃபுல்லாக வந்து புண்ணு புண்ணாக ஆக்கி வச்சிருக்கானா அம்பு குத்தி குத்தி. அவனையும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் ஆனால் முடியலை. இப்போ நம்ம ஹீரோயினி வெளியே வராங்க. வெளியே வரும்போது வந்து என்ன பண்ணிடுறான்னா கல்லாலே தூக்கி எரிச்சிடறான். எரிஞ்சு டக்கு சக்கு சக்கு சக்குன்னு அவன் மூஞ்சிலே போட்டு அந்த அடிக்கிறான். அவள் வந்து இறந்து போயிடுறா. இது எல்லாமே வந்து பார்த்துட்ருக்கான் நம்ம ஹீரோயினி. நம்ம ஹீரோயினை அடிக்கிறது நம்ம ஹீரோயினே பார்க்குறா. ஏன்னா அவளோட இல்யூஷன் ஆகுது. ஏன்னா நம்ம வெளியே வந்தால் இப்படி தான் செத்து போவோம் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் நினச்சி பார்த்துருந்துருக்கா. ஹீரோயினி நினச்சி பார்த்துட்ருக்காங்க வெளியே போனால் அவன் நம்மளை கொண்டுடுவான், நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நமக்கு ரத்தம் ப்ளீட் ஆகிட்டே இருக்குது, நம்ம செத்து போயிடுவோம், நம்ம அவன் சாகக்கூடாது, அவனை அடித்து கொண்டாதான் உண்டுன்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. சரி நம்ம அவனை கொண்டுடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கான். அப்போ இவன் என்ன பண்ணுறா, அங்கே ஒரு பூனை கிராஸ் ஆகுது. அந்த பூனை கிராஸ் ஆகிறத அவன் பார்த்துட்டு சரி இந்த பூனையை வேட்டையாடுவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூனையை கொல்லான்னு போகிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து லோட் பண்ணியிருப்பாங்கள அந்த அம்பு விடுறத, அந்த அம்பு விடுறத வந்து லோட் பண்ணி அவனை அடிச்சிட்றாங்க. அவங்க சரியாக அடிக்காததுனால அவனே வந்து அதை பிடிச்சி கையால் எடுக்கிறான் அந்த அம்பை.
எடுத்துகிட்டு இருக்கும்போது கீழே ஒரு அம்பு விழுந்துருது. இவன் வந்து வேக வேகமாக இவன் முடியறான் அந்த அம்பை எடுத்துகிட்டு, வேக வேகமாக முடியும் போது கை மாட்டிடுது நம்ம ஹீரோயினு கை வந்து அந்த கேட்டுக்கு இடையில. அந்த அம்பை எடுக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான், அந்த கையை போட்டு நல்லா நசுக்கிறான். நசுக்கினது இல்லாமல் காலை போட்டு நல்லா நங்கு நங்குன்னு மிதிக்கிறான் அவங்களோட கையை. அவங்க கை வேற ஏடா உடம்பாக உடஞ்சிருது, கையும் எடுத்துடுறான். அவங்க வழியில் துடிக்கிறாங்க நம்ம ஹீரோயினி கையை போட்டு உடச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப வழியில் துடிக்கிறாங்க. அதை பார்த்து அவன் ரசிக்கிறான். அவன் கையை, அந்த ஹீரோயினி கையை ஃபுல்லாக வந்து உடஞ்சிருக்கு. அதை பார்த்து பார்த்து அவன் ரசிச்சுட்டே இருக்கான். அதை தான் நம்மகிட்ட காமிச்சிட்ருக்காங்க. நீ என்ன தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாலே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் ஆகிடுது. கோவமாகி என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க ரத்தத்தை எடுத்து கோவன்னு எழுதுறாங்க. கோவன்னா நீ ஒரு கோலடா, நீ வந்து என்னை வந்து முடிஞ்சால் எனக்கு கொலை பண்ணி போறேன்னு சரி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு சொன்னேன். அவன் கோவமாயிடுறான். உடனே கல்லை எடுத்து என்ன பண்ணுறான், அந்த கிளாஸ்லாம் உடைக்க ஆரம்பிக்கிறான். டோரெல்லாம் போட்டு இவங்க என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. சத்துருவோன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. இது மாதிரி ஒருத்தன் டேட்டு ஓட்டியிருந்தான், அவன் எப்படி இருந்தா அப்படி தானே அவன் அடையாளம்லாம் சொல்லிவிட்டு நான் வந்து ஃபைட் போட்டு தான் நான் இறந்து போனேன் கடைசியில் அப்படிங்கிற ஒரு லெட்டரையும் எழுதிடுறாங்க. லெட்டரை எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து பிளட் லாஸ் ஆகுறனால டயர்டாக இருக்கனால ஃப்ரெண்டு வரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்தால் குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்தீங்கன்னா பேக் டோர் வழியாக குதிச்சு வந்துடுறான். குதிச்சு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்து நிற்கிறதா அந்த ஹீரோயினுக்கே தெரியல, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காதா. ஸோ அவங்க என்ன பண்ணா இவன் நிற்கிறான், கத்தியை வச்சுக்கிட்டு பின்னாடி நின்றுட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ என்ன பண்ணால் நீ சாக போகிற என்றன்னு சொல்லி ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான். அப்போ சிரிக்கும் போது வந்து முடி அசையுது. அதை அவள் பார்த்துட்றா. அவள் பார்த்ததுக்கப்புறம் சரி இவன் நம்ம பின்னாடி தான் இருக்கான்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறான், அந்த கத்தி எடுத்து அவனோட காலிலே வந்து குத்திடுறா. வேகமாக குத்துனதுக்கப்புறம் அவன் வழியில் துடிக்கிறான். அப்போ அந்த ஹீரோயின் வந்து ஓட ஆரம்பிக்கிறான். அவர் அன்றைக்கு வந்து தடுக்கி விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அந்த கத்தியால் குத்தியும் அவன் எந்திரிச்சு போகிறான். அப்படி எந்திரிச்சு வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஸ்ப்ரேவை அடிச்சு விட்றாங்க. அவன் கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிக்குது, கத்துறான். அப்படி எரிஞ்சுட்டு இருக்கும் போதும் இவன் வந்து அந்த அலாரத்தை எடுத்து தூக்கி அவன்கிட்ட காட்டுறான். ஏன்னா அந்த அலாரம் வந்து நமக்கு மட்டும்தானே ரொம்ப வலிக்கும், அவங்க காது கேட்காதவங்க ஸோ வலிக்காது. அவன் அப்போ அந்த வழியிலையும் வந்து கண்ணு கேட்காதலையும் அந்த காது வழியிலையும் வந்து வேகமாக வந்து அந்த நம்ம ஹீரோயினை போட்டு நம்மன்னு அடித்து போட்டுடுறான். அடித்ததில் வந்து கழுத்தையும் நெரிக்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் ஞாபகம், சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது அந்த டைமில். ஏன்னா சாக போகிறோம் அப்படிங்கிறனால அவங்க அப்பா எல்லாமே ஞாபகம் வந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து நம்ம தன்னோட உயிரை காப்பாற்றிக்கொள்ள பக்கத்தில் வந்து ஒயின் பாட்டில் இருக்குது, அதை எடுத்தால் தான் அடிக்கலான்னு பார்க்கும்போது அதை எடுக்கும் ட்ரை பண்ணும்போது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தா ஒரு ஓப்பனர் இருக்குது, அந்த ஓப்பனர் கண்டுபிடிச்சிட்றாங்க. அந்த கண்டுபிடிச்சி அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிடறாங்க. அவன் கழுத்திலே பட்டுறது, அவன் ஒன்றும் வழி தாங்க முடியாமல் துடிக்கிறான், கீழே விழுந்துடுறான். ஹீரோயின் மேலேயே விழுந்துடுறான், அவன் உடனே தள்ளி விட்டுறான் அவனை. அதுக்கப்புறம் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வராங்க. அந்த ரத்தத்தோட ஸ்டோரியும் முடிது. இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வந்து சேவ் பண்ணுங்கள் சிலகுட்டீஸ்.